ஹே மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஸ்பைனி லாப்ஸ்டர் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். என்கிட்ட ஒரு மூணு லாப்ஸ்டர் உயிரோடு இருக்குது. அதை வந்து ஒரு ஸ்டிக்கை வச்சு ஃபஸ்ட்டு கில் பண்ணிவிட்டு அப்புறம் ஹாட் வாட்டரில் போடணும். ஏன் ஸ்டிக்கை வச்சு கில் பண்ணுறோன்னா, நம்ம உயிரோடு ஹாட் வாட்டரில் போட்டோம்னா அது வந்து ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுட்டு மேலே வர்றது பார்க்கும். அப்போ வந்து அந்த தண்ணி எல்லாமே வெளியே வரும். ஸோ அதனால் வந்து அதை ஃபஸ்ட்டு கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஹாட் வாட்டர்லேருந்து எடுத்துகிட்டு க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் கலர் இப்படி தான் இருக்கும் அந்த லாப்ஸ்டரோட கலரு. ஒன்ஸ் இது ஹாட் வாட்டர்லேருந்து எடுத்த உடனே ஐஸ் கியூப்ஸில் ஐஸ் கியூப் வாட்டரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அதோட ஷெல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து ஐஸ் கியூப்ஸ் வாட்டரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் ஐஸ் கியூப் வாட்டரில் இருந்தாலே போதும் லாப்ஸ்டர்லாம். ஒன்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு ஹெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஹெட்டையும் ஸ்டமக்கையும் தனித்தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் ஹெட்டில் இருக்க அந்த வேஸ்டேஜ்லாம் க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா ஹெட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக வேஸ்டேஜ்லாம் இருக்கும் அதனால். அதுக்கப்புறம் மீட் அதிகமாக இருக்கிற பார்ட் எதுனா ஸ்டமக்கும் அப்புறம் அதோட அந்த கொடுக்கு அந்த ரெண்டும் தான் மீட் அதிகமாக இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணோம். அதே மாதிரி அதிகமாக வேஸ்டேஜ் இருக்கிறதுன்னு பார்த்தா ஹெட்லேயும் அப்புறம் ஸ்டமக்லேயும் தான். லாப்ஸ்டரோட வயிற்றில் இருக்க அந்த மீட்டை ரிமூவ் பண்ணுறது ஈஸின்னே சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பக்கமும் சிசரால் கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்க மீட்டை கையால் ரிமூவ் பண்ணால் ஈஸியாக வந்துடும். ஆனால் அதில் கொஞ்சம் அதோட வேஸ்டேஜ் இருக்கும், அந்த ஷிட்டுன்னு சொல்லுவோம்ல, அது கொஞ்சம் இருக்கும். ஸோ அதை வந்து சென்டரில் வந்து ஒரு கோடு போட்டு அதில் ஒரு உள்ளே இருக்க அந்த ஷீட்டை வந்து க்ளீன் பண்ணிடணும். ஒன்ஸ் அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறமேட்டு அதை எடுத்து தனியாக வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் வந்து அதோட கொடுக்குவாங்க. கொடுக்க க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னே சொல்லுவேன். ஏன்னா வந்து அதை வந்து உடைச்சி தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாது. ஆக்சுவலி சாரி கைஸ், நான் வேலை பார்க்குற இடம் வந்து ரொம்ப சின்னது. ஸோ அதனால் என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் கிளியராக எடுக்க ட்ரை பண்ணுறேன் இந்த லாப். லாப்ஸ்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் வேறு கிடைக்கல, ஏன்னா கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் பிஸியாக இருந்துச்சு. அதனால் அடுத்த வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.